சரக்கடிக்கிறதுக்கு சைடிஷா ஊறுகாய வாங்கி உள்ளத்தள்ளனா உப்பு ஜாஸ்தி ஆகி மொத்த போதும் இறங்கிடுச்சு. ஒண்ணு அந்த கம்பெனி அடிச்சு நொறுக்கணும், இல்ல அந்த ஓனரை சொருகணும். எங்க டீமே வேற ஒரு டென்ஷன்ல இருக்கிறோம். பக்கத்துல வேற ஒரு டம்மி டீம் இருக்கு, அங்க போய் சண்டை வச்சிங்கப்பா. தெரிஞ்சா சொல்லணும், இல்ல தெரியலன்னு சொல்லணும். குஸ்தி வந்து சொமாகணும் நோடுறது, தாதி கலவரம் பண்றது, பேனர் அடிக்கிறது, பேனர்ல நான் தான் சிங்கம் பண்றது. டேய் அந்த சொட்ட தலைமை தண்ணி ஊத்துறா, தண்ணி வச்சு அடிக்கணும். இதுக்கப்புறம் நான் தான் சிங்கம் புள்ளினேவனா சொன்னீங்க, வாயில கத்தி விட்டுருவேன், கத்தி விடுறேன். எங்கடா போற? டயர்டாகுது, ஒரு லோட்டா மோரஸ்ட் வந்துடுறேன். டேய் மளிகை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அப்படியா? இந்த நேரத்துல நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ள போக கூடாது. இவங்க மாப்பிளோட அக்கா. வணக்கம். இவர் அவங்களோட ஹஸ்பண்ட். வணக்கம்மா. கேள்விப்பட்டமா, மூணு தடவை நீட் பாஸ் பண்ணிருக்கியாமே, இப்போ ஃபோர்த் டைம் எழுதிருக்கேன். நோ வரிஸ், கல்யாணத்துக்கு அப்புறமும் படிப்பை கண்டினியூ பண்ணலாம். ஏம்பா, மல்லிகை கல்யாணத்துல மாமிசம் போடுவானுங்களா இல்ல பாயசத்தோட தொத்தி விட்டுவானுங்களா? பேஷோ ஊசி போடுவானு. என்ன நீ காலில இருந்து காண்டாவே பேசினுகிற? இல்ல மாமா, அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம அவமா பயத்துல இருக்கான். இப்ப கல்யாணம் ரொம்ப அவசரமா? அதனாலதான் இந்த முடிவு எடுத்தோம். என்ன தாத்தா, நீங்களும் புரிஞ்சுக்காம? காஞ்சிபுரத்துல அவங்க ரொம்ப பெரிய ஆளு, மாப்பிள்ளைங்க ரொம்ப நல்ல பையன் சொல்றாங்க. அதுக்காக நீ பாதுகாப்பா இருக்கணும், ஒரு நல்லவன் கையில ஒண்ணு ஒப்படைக்கணும், இதான ஆசை. அதுக்கு நீங்க என்ன ரத்னத்துக்கு தான் கட்டி கொடுக்கணும். ஆமாப்பா, எத்தனை பேர் வந்தாலும் எனக்காக எதிர்த்து நின்று பயப்படாம நிக்கிற ரத்னத்தை விட யார் எனக்கு பாதுகாப்பா இருக்க முடியும்? முன்ன பின்ன தெரியாத எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டு வாசல்ல வெறி பிடிச்ச மாதிரி காவல் நிக்கிற அவரை விட யார் நல்லவங்க இருக்க முடியும்? சார், சார் என்ன சார் ஆச்சு? எல்லாம் ஓகே தானே? மாப்பிள்ளை வீட்டுல என்ன சொன்னாங்க? என்ன சார், எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கீங்க. மாப்பிள்ளை வீட்டுல அவங்களுக்கு எல்லாம் சம்மதம் தான், ஆனா இவ தான். ஏன், என்னாச்சு? அவ உன்ன கட்டிக்கிறேன்னு சொல்றா. புரியல. எனக்கு ரத்னத்தை கட்டி வைங்க பான் கேக்குறேன். சொன்னியா? அப்படி சொன்னியா? அரஞ்சனம், இந்த மறிவில உனக்கு மூளை சேர்த்து போச்சா? உன் வாயில இந்த மாதிரி வார்த்தை வரலாமா? இதுக்காகவா இங்க வந்த? என்னால மளிகாவை அப்படி யோசிக்கவே கஷ்டமா இருக்கு சார். என் மனசுக்குள்ள என்ன சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன். என் அம்மா சார், உங்க பொண்ணு என் அம்மா மாதிரி இருக்கா சார்? உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா? எங்க அம்மா பத்தி சொல்றது, அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அவளை நல்ல வாழ்க்கை இல்லாம அதனால தான் முடிச்சிட்டேன். நான் வேணும்னு அப்படி பேசல. உலகத்துல ஏழு பேர் ஒரே மாதிரி ஒரே உருவத்துல இருப்பாங்க. சத்தியமா சொல்றேன், மனசுல எந்த எண்ணமும் வச்சுக்கிட்டு அப்படி பேசல, அவர் மேல இருக்கிற அன்பு மரியாதையில தான் அப்படி பேசினேன். இப்ப மட்டும் இல்ல, இப்பவுமே என் மனசுல எந்த அழுப்பும் இருந்ததில்ல. அவர் முதல்ல வீட்டுக்கு வர சொல்லுங்க. இங்க வந்து இப்படி உட்கார்ந்து இருக்கிறத பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ போமா, நாங்க வரோம்.
டேய் பர்ணாமா அச்சின்ன பரலோக போயிருப்ப தெரியுமா ஏ வண்டியில பம்பர் மாட்டி இருக்கேல் மாட்டா கூடாது ரூல்ஸ் இருக்கு யோ இது அரசியல்வாதி வண்டியா அரசியல்வாதினா கன்னடையில வர கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டிருக்கேல் தபா இந்த பம்பரை புடிங் போடுறது ஸ்டிக்கரை கீழ்ச்சி போடுறது நேம் போர்டில் ஜீரோ போடுறது இதெல்லாம் ஓட்டு போட்டால் உங்களுக்கு தான் ரெட் சிக்னலில் எம்எல்ஏனா நிற்காம போயினே இருப்போம் மினிஸ்டர்னா எங்கேயும் நிற்க மாட்டோம் எவனையும் மதிக்க மாட்டோம் கேட்டால் ஒன்று கொளுத்துவோம் உனக்கு என்ன வேணும் இப்போ எனக்கு அவளை பார்க்கணும் என்னையா யாரையா நீ எங்கள் பெரியவா கூப்பிட்டா பெரியவா எங்கள் தாத்தா திருத்தணி கோயிலில் பெரிய பற்றா இருக்கார் சொல்லுரத்னம் சரி போன அந்த முட்டா பையன் மூத்திட்ட கொடுப்போம் டேய் ஆ இந்தா டேய் குரங்கு சொல்லு காட்டு குரங்கு ஆஸ்பாக்கில் போய் சரக்கு வாங்கி அடிச்சுட்டு என் பேர் சொல்லி கவர்மெண்ட்ல கடன் வச்சு வந்திருக்கிய பன்னீரன் தான் சொன்னாரு எது வாங்கினாலும் மகேஷ் பார்த்துக்கோன்னு 50 ரூபா கொடுத்து சாம்பார் சாதம் வாங்கிட்டு தான் மகேஷ் பார்த்துக்கோ 1000 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கினா அந்த மகேஸ்வரோட பார்த்துக்க மாட்டேன் மகேஷ் அச்சு மூஞ்சிங்களாம் கீச்சிருவேன் உன் மூஞ்சி கீஞ்சி போட மூஞ்சி போட்டாடா இருக்கு ஏய் எரிஞ்ச டயர் அணைஞ்சு மாதிரி இருக்கிற நீ பேசாரா எரிஞ்சிட்டு இருக்கிற பண மாதிரி இருக்கிற நீ பேசாதடா இதுக்கப்புறம் கடைசியா ஒரே முறை அந்த ஒயின் சாப்பிட உன் பேரை சொல்லி சரக்கு வாங்கிக்கிறேன் 100 ரூபாய் டாஸ்மா கடை பக்கம் போன ஆள வச்சு உண்டு அங்கேயும் விட்டு வேண்டா இருங்கோ இருங்கோ கொல்ல பக்கமா போங்கோ தாத்தா தாத்தா இவர்தான் தாத்தா நான் சொன்னேன்ல அந்த நபர் நபர் என்ன வேணும் உங்களுக்கு ஒன்னால எங்களுக்கு ஒரு உதவி ஆகும் என்ன உதவி ஒரு அரக்கனை வதம் பண்ணும் அப்படின்னா துஷ்ட சம்ஹாரம் அந்த பீமராயுடுவை நீ கொலை பண்ண இப்பயே என் கையில சொல்றீங்க இந்த பார்டர் ஏரியால அவனை எழுத்து நிக்கிற தைரியம் யாருக்கிட்டையும் கிடையாது கொஞ்ச நாளா உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் உங்ககிட்ட அது இருக்கு நீ ஒன்னும் எங்களுக்கு இதை என்னமா செய்ய வேண்டியதில்லை உனக்கு சன்மானமா நாங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல சேர்த்து வச்சிருக்கிற ஒரு 18 லட்சம் ரூபாவை டிரா பண்ணி கொடுத்துறோம் பணம் பத்தலைன்னா எப்படி மேல லோனை போட்டு கூட ஒரு 10-12 லட்சம் சேர்த்து தரோம் இது உன் கடமையா நினைச்சுட்டு பண்ணணும் கடமை யோ எதுக்கு அவனை கொலை பண்ணணும் 30 வருஷத்து பகை நாங்கெல்லாம் பகைன்னா 3 நாள் புகையை போட்டு மறந்துடுவோம் எங்களை போய் ரவுடின்றாங்க நீங்க என்னடானா 30 வருஷம் பகையை வச்சுக்கிட்டு ஒருத்தனை கொல்லணும்னு துடியா துடிக்கிறீங்க உங்களை போய் சாமின்றாங்க இரு வர ஆமா அவங்களெல்லாம் பார்த்தா பாவமா இருக்கு பாவி யாரு அப்பாவி யாருன்னு தெரிய மாட்டா உனக்கு திருத்தணி மகேஷன் சொல்லிதான் வந்தேன் அந்த முடியில்லாத முட்டாப்பைய ஸ்கெட்ச் போர்டு கொடுத்தானா பாருங்க காசுக்காக எது வேணாலும் செய்யற குரூப் நாங்க கிடையாது எப்படி ராய்டோட பேண்ட் ஒரு நாள் நான் நடு ரோட்ல கைட்ட தான் போறேன் அது சர்வீஸ் சார்ஜ் இல்லாம ஃப்ரீயா ஓரமா நின்னு சந்தோஷமா பாருங்க மறுபடியும்